வந்தவாசியை சார்ந்த பொன் விஜயகுமார் மாமா அவர்கள் தற்பொழுது வாழ்த்துறை வழங்குவார். ஸ்ரீ வீதராகாய நமக. பெருமதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய நம்முடைய மேல் சித்தாமூர் லட்சுமி சேன பட்டாரக பட்டாச்சாரிய வரிய இளைய சுவாமிகள் அவர்களுக்கும், பெரும் புலவர்கள் ஐயா அவர்களுக்கும், மற்றும் இங்கே வருகை தந்துள்ள பவ்யர்கள் அனைவருக்கும் எனது பணிவான நன்றிகளையும். ஏனென்றால் இந்த இடத்தை இன்று தரிசனம் செய்வதற்கு நிச்சயமாக புண்ணியம் செய்திருக்கிறேன். ஆகவேதான் நான் பவ்யர்கள் என்று உங்களுக்கு குறிப்பிட்டேன். தரிசனம் தேவதேவஸ்ய தரிசனம் பாபநாசனம் தரிசனம் சொர்க்க சோபானம் தரிசனம் மோக்ஷசாதனம். பெரியவர்களே, பகவானை தரிசனம் செய்யக்கூடிய வாய்ப்பு யார் யாருக்கெல்லாம் கிடைத்திருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் வல்வினை, தீய வினை, கொடிய வினை வரவே வராது. ஏனென்றால் இப்பொழுது சுப நிலையில் இருக்கின்றீர்கள், அசுப நிலை கிடையாது. ஆகவே பாவம் நம்மை அண்டார். பகவானை வணங்குவதனால் சுப நிலையினாலே புண்ணியம் சேர்கிறது. புண்ணியம் சேர்வதனாலே உங்களுக்கு போக சுகங்கள் கிடைத்தாலும் அதிலே உங்களுக்கு விருப்பம் இருக்காது. ஏனென்றால் பகவானை ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல, அவர் என்ன சொன்னாரோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் நம்முடைய எண்ணமாக, நோக்கமாக, கருத்தாக இங்கே இருக்கின்றது. ஆகவே அவருடைய வழியிலே நல்லோர்கள் போன வழி நாலடி போயினாலும் பொல்லாங்கு நீங்கி ஆங்கே புண்ணியமும் உண்டாகும் என்று நாம் படிக்கின்றோம். ஆகவே அப்படிப்பட்ட பெரும் புண்ணியத்தை பெற்று நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஆன்மனை தூய்மை செய்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி கொண்டே செல்ல வேண்டும். இத்துடன் நாம் நிற்கக்கூடாது. இதற்கு அடுத்து ஒரு படி நாம் மேலே ஏற வேண்டும். ஒரு மாடியில ஏற வேண்டும் என்றால் முதல் படியில நின்று மட்டால் நாம் மேலே சென்று விட முடியாது. அடுத்த அடுத்த படியை நாம் கடந்து செல்ல வேண்டும். அதே போலத்தான் நம்முடைய இல்லறத்திலும் நமக்கென்று கடமைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த கடமைகளை ஒழுங்காக செய்து படிப்படியாக முன்னேறி எப்படி உயரத்திலே செல்ல வேண்டுமோ அதே போல ஒரு உன்னத நிலையை நாம் அனைவரும் அடைய வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறுகிறேன். சுபமஸ்து. வாழ்த்து வழங்கிய பொன் விஜயகுமார் மாமா அவர்களுக்கு நன்றி.